கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் மே 3 வரை ஊரடங்கை நீட்டித்து பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். கொரோனாவை தடுக்கும் பணியில் அடுத்து வரும் வாரங்கள் மிக முக்கியமானது என்பதால் ஊரடங்கு மேலும் 19 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் அறிவித்துள்ளார். உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? கல் உடைப்பீங்களா? புல் புடுங்குவீங்களா? தட்டு கழுவுவீங்களா? ஊரடங்கு மேலும் 19 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் அறிவித்துள்ளார். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஊரடங்கு தொடர்பான விதிமுறைகள் நாளை விரிவாக வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு போட்ட புட்டி செருப்பு லெவலுக்கு வந்துட்டடா. நாளைக்கு வந்தானே கொலக்க சாக்கிருவானே. ஏய், ஒரு பொம்பளகையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றான்டா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. எந்த கட்டுப்பாடுகள் விதித்திருக்காங்களோ அதை வந்து நீங்க தவறாம கடைபிடிச்சு உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? வெளிநாடுகளில் வாழும் தமிழக மக்களுக்கு இந்த புதிய ஆண்டு ஒரு இனிதான ஆண்டாக அமைய வேண்டும் என்று. அமையாது. இந்த கொரோனா வைரஸால முழு உலகமே பாதிப்படைஞ்சிருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. திருப்பூரில் மது எங்கே கிடைக்கும் என கேட்ட இளைஞர்களுக்கு அறிவுரை கூறிய கூலி தொழிலாளி, அந்த இளைஞர்களால் ஓட ஓட விரட்டி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கேள்வி கேட்டதுக்கே ரத்தம் கக்க வச்சுட்டா. நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்லை, கொரோனா நோய்க்கான தடுப்பூசி செப்டம்பர் மாதத்திற்குள் தயாராக வாய்ப்பிருப்பதாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தடுப்பு மருந்து துறை வல்லுநர் சாரா கில்பர்ட் தெரிவித்துள்ளார். அதுக்குள்ள நான் சத்ருவன் போல் இருக்க செத்துப்போ, நான் தடுக்க முடியுமா? சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், தமிழகத்தில் இன்றைய நிலவரப்படி மேலும் 31 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார். ராஜஸ்தானில் ஒரு பெண் பிளாஸ்டிக் பைகளில் துப்பி அதனை வீடுகளுக்குள் வீசி சென்றது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.
அந்த இனாம் இனாம்